பிக் பாஸ் வீட்டில் அதிரடி திருப்பம். இந்த வாரம் வெளியேறும் இலங்கையர். பண்டிகை காலத்தில் இலங்கையர்களின் ஆசையில் விழுந்தது மண். இன்று நள்ளிரவு முதல் குறைவடையும் பானின் விலை. வெளியாகிய மகிழ்ச்சி தகவல். சற்று முன்னர் நாட்டை வந்தடைந்தது வியட்நாமில் தற்கொலை செய்து கொண்ட இலங்கை தமிழனின் சடலம். வெடித்து சிதறியது உலகின் மிகப்பெரிய ராட்சத மீன் தொட்டி. வெள்ளம் போல் ஓடிய மில்லியன் லிட்டர் நீர். பிக்பாஸ் நிகழ்ச்சி 10 வாரங்களை வெற்றிகரமாக கடந்துள்ள நிலையில் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் இருந்து இலங்கை பெண்ணான ஜனனி வெளியேறவுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இவ்விடயங்கள் தொடர்பான பல உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கசிந்து வருகின்றன. கமலஹாசன் தொகுத்து வழங்கி வருகின்ற 6வது சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பெரிய செலிபிரிட்டிகள் இல்லாதது ரசிகர்களை அதிகம் கவரவில்லை என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஜி பி முத்துவின் வருகையால் ரசிகர்களின் கவனத்தை பெற்ற பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சி அவர் அதிரடியாக வெளியேறிய பின்னர் சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் இல்லாமல் சைலண்டான டிராக்ஸ் மட்டுமே போட்டியாளர்கள் விளையாடி வருவதால் ரொம்பவும் போரிங்கான சீசனாக இந்த பிக்பாஸ் மாறிவிட்டதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இவ்வாறும் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற ஹவுஸ்மேட்கள் அசீம், விக்ரமன், ஏடிகே, ரக்ஷிதா, ஜனனி மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட போட்டியாளர்கள் நாமினேட் செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வாரம் ஜனனி வெளியேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ரேட்டிங் அடிப்படையில் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள போட்டியாளராக ஜனனி அடையாளப்படுத்தப்பட்டாலும் விஜய் தொலைக்காட்சியின் முடிவு இறுதியாகும் என்பதும் பேசுபொருளாக மாறி வருகிறது. எனினும் நாளையே உண்மையான தகவல்கள் வெளியாகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை கடந்த சில நாட்களாக 1150 முதல் 1200 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் சங்கத்தின் தலைவர் நிருஷகுமார் தெரிவித்துள்ளார். பண்ணைகளில் கோழிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோழி தட்டுப்பாட்டின் காரணமாக 90% சிறிய மற்றும் நடுத்தர கோழி பண்ணைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளாந்த தேவையில் 30% கோழி சிறிய மற்றும் நடுத்தர பண்ணை உரிமையாளர்களால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அந்த அளவு தற்போது 20% குறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த தொகை எதிர்காலத்தில் குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் பெரிய அளவிலான பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் நிறுவனங்களால் மட்டுமே சந்தைக்கு வெளியிடப்படுவதாகவும் இதன் காரணமாக கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை முட்டையை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் பண்டிகை காலத்தில் கேக்கின் விலையை அதிகரிக்க நேரிடும் என அகில இலங்கை விதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பானின் விலை குறைக்கப்படுவதாக சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்ட விலை அதன்படி ஒரு ராத்தில் பானினுடைய விலை 10 ரூபாவால் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை விதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் கோதுமை மாவின் விலை குறைப்பின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வியட்நாமில் தற்கொலை செய்து கொண்ட சாவுக்கச்சேரியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் கிரிதரனின் சடலம் சற்று முன்னர் விமானம் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வைத்தியசாலையில் உறவினர்கள் கூடியுள்ள நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கப்பல் ஊடாக கனடாவுக்கு செல்ல முற்பட்டிருந்த நிலையில் வியட்நாம் கடற்பரப்பில் வைத்து 300க்கும் மேற்பட்ட இலங்கையர்களுடன் சென்ற மீன்பிடி கப்பல் சேதமடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனையடுத்து அவர்களை ஜப்பானிய கப்பல் அதிகாரிகள் மீட்டு வியட்நாமில் கரை சேர்த்தனர். அங்கு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை வியட்நாம் அதிகாரிகள் மேற்கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 இளைஞர்கள் தற்கொலைக்கு முயற்சித்தனர். அதனையடுத்து உடனடியாக அவர்கள் இருவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் ஆபத்தான கட்டத்தில் இருந்ததைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து நீண்ட நாட்களின் பின்னர் இன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நட்சத்திர உணவகம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த உலகின் மிகப்பெரிய மீன் காட்சி தொட்டி திடீரென்று வெடித்து சிதறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள நட்சத்திர உணவகமான ராடிசன் ஃப்ளூப் உணவகத்தின் வரவேற்பு பகுதியில் 46 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட மீன் காட்சி தொட்டியே இவ்வாறு வெடித்து சிதறியுள்ளது. உலகின் மிகப்பெரிய மீன் காட்சி தொட்டியாக கூறப்படும் இது 1 மில்லியன் லிட்டர் தண்ணீரால் நிரப்பப்பட்டு 6500 வெப்பமண்டல மீன்களால் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த மீன் தொட்டி இன்று திடீரென்று வெடித்து சிதறியது. இதில் தொட்டியில் நிரப்பப்பட்டிருந்த 1 மில்லியன் லிட்டர் நீரும் வெள்ளம் போல் பாய்ந்து வீதிகளில் ஓடியது. இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த 100க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் சிதறி கிடந்த கண்ணாடி உள்ளிட்ட அபாயகரமான பொருட்களை அகற்றியுள்ளனர்.
உடனடியாக அந்த கட்டிடத்திற்கு அருகில் இருந்த பெரிய சாலை மூடப்பட்டது. விபத்திற்கான காரணம் மீன் தொட்டியின் உறைபனி வெப்பநிலை கசிவு என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெர்லினின் முக்கிய சுற்றுலா அம்சமாக கருதப்படும் இந்த மீன் காட்சி தொட்டி வெடித்தமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிக்பாஸ் வீட்டில் அதிரடி திருப்பம். இந்த வாரம் வெளியேறும் இலங்கையர். பண்டிகை காலத்தில் இலங்கையர்களின் ஆசையில் விழுந்தது மண். இன்று நள்ளிரவு முதல் குறைவடையும் பானின் விலை. வெளியாகிய மகிழ்ச்சி தகவல். சற்று முன்னர் நாட்டை வந்தடைந்தது வியட்நாமில் தற்கொலை செய்து கொண்ட இலங்கை தமிழனின் சடலம். வெடித்து சிதறியது உலகின் மிகப்பெரிய ராட்சத மீன் தொட்டி. வெள்ளம் போல் ஓடிய மில்லியன் லிட்டர் நீர்.